Hi everyone, இன்றைக்கி நம்ம மை டுடேஸ் கிராஃப்டில் டாக்டர் செட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுற மிஷினுங்க, பிபி செக் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட் க்ரீம் ரெண்டு, டேப்லெட்ஸ், பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது வந்து புதுசாக நம்ம சேனல் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி இது யாரும் பண்ணதில்லைங்க. பல்ஸ் ஆக்சிமீட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடிங்க, டாக்டருக்கு தேவையான கண்ணாடி. இது பேண்டேஜ், தெர்மோமீட்டர், சிசர், இன்ஜெக்ஷன் ஊசி போடுறதுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சானிடைசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டனுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு காட்டன் உள்ள வச்சுருக்கோங்க. அடுத்தது டேப்லெட் எல்லாம் போடுறதுக்கு தேவையான கவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது பேஷண்ட் அட்மிஷன் கார்டுங்க. இது வந்து இப்போ இந்த பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு செப்பல் பாக்ஸ் இருந்ததுங்க, அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து மேலே எல்லாம் ஒயிட் கலர் பேப்பர் கொடுத்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த பாக்ஸ் எல்லா இடத்துலையும் சுற்றி நம்ம வந்து ஒயிட் கலர் கவர், ஏ4 ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் ஏ4 சைஸ் ஷீட்டு தாங்க எடுத்துருக்கிறேன், வேறு எதுவும் எடுக்கலை. கொஞ்சம் அது கொடுத்தீங்கன்னா திக்காக இருக்கும், மற்ற பேப்பர் கொடுத்தீங்கன்னா லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் ஏ4 சைஸ் ஷீட்டையே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குங்க. அது இல்லாமல் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெட் கலர் பேப்பரில் வந்து ஒரு ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட சென்டரில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த ரெட் கலர் ரவுண்டோட சென்டரில் வந்து ப்ளஸ் மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து டாக்டர் சிம்பிளுக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் செட்டுக்கு தேவையான பாக்ஸ் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம செய்கிற திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டெத்தோஸ்கோப் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கலர் ஷீட் எடுத்துருக்கிறேன், அதை இந்த மாதிரி நீலவாக்கில் மடித்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ளார் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபோல் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு குச்சி வச்சுட்டு அப்படியே ஃபோல் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் பண்ண போகிறோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளார்ஸோட ஸ்டெம் செய்கிறோம்ல, அதே தான் இது வந்து ஒட்டி எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது ரெண்டு பேப்பர் எடுத்துருக்கேங்க, அந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டிப்பை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வந்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் கலர் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட ஒட்டுற அந்த கம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த பேப்பரை வந்து அப்படியே இதில் வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வளைஞ்சு வரணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூ ஷேப்பில் கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்பில் கிடைக்கும். இப்போ வந்து இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெண்டு பிளாக் கலரில் வந்து ஷீட் எடுத்துருக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. இதை வந்து ஒரு குச்சி வச்சு அப்படியே உருட்டி எடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக உருட்டி எடுத்துகிட்டு கார்னரில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன செய்யணும்னா நம்ம ரெடி பண்ண அந்த யூ ஷேப்போட அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஒட்டி விட்டு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பிளாக் கலர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க சரிங்களா. இது வந்து அந்த காதில் வந்து நம்ம மாட்டுறதுக்கு சரிங்களா, அந்த பார்ட் இது வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேப்பர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, நீளமாக கட் பண்ணி ரெடி பண்ணோம் இல்லைங்க, அதை வந்து இந்த யூ ஷேப்போட சென்ட்ரல் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ரெண்டு தடவை ரோல் பண்ணிவிட்டு நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு திக் ஷீட் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து நான் ப்ளூ கலர் பேப்பரையும் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒட்டி அதை அப்படியே ரவுண்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பான வெட்டி எடுத்துக்கிறேங்க. வெட்டி எடுத்துகிட்டு அந்த நீளமான பேப்பரில் அந்த கார்னரில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் ரவுண்டும் நான் வந்து அதில் ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஜெக்ஷன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஷீட் எடுத்திருக்கேன், ஒரு ஷீட் வந்து கொஞ்சம் சன்னமாகவும் அதை விட கொஞ்சம் பெரிய ஷீட் ஒன்று எடுத்திருக்கேங்க. ரெண்டு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கர் பென்னை வச்சுட்டு
மார்க்கர் பெண்ணு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன பெண்ணு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஷீட்டை வந்து மார்க்கர் பெண் வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு கார்னரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் வந்து சூப்பரான கிச்சன் செட்டு ஒன்று போட்டிருக்கோங்க. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு கிச்சன் செட்டு சொல்லி தந்திருக்கேன். பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யறேன்னா, அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் வந்து நான் ஒட்டி வச்சிடுறேங்க. அது காயட்டும் அப்புறம் வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு பெண் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இன்னொரு ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இது வந்து பேப்பர் கொஞ்சம் இடையில விலகி போகிற மாதிரி இருந்ததுனால நான் நடுவுலையும் கொஞ்சம் கம் கொடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை அப்படியே சுருட்டிட்டே வந்து ஃபுல்லாக ஒட்டி வச்சாச்சுங்க. அப்புறம் நான் வந்து ஒரு திக் ஷீட் எடுத்துகிட்டு அது ரவுண்ட் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பேப்பர் கொடுத்து ஒட்டி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ரெண்டாவது ரெடி பண்ணோம் இல்லைங்களா, சின்ன பேப்பர் வச்சு சுற்றணும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக் மேலே வந்து இதை வந்து நம்ம ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டு இதுவும் காயட்டு அப்படியே விட்டுலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதுலேருந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஷீட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இன்ஜெக்ஷனுக்கு வந்து அந்த கார்னருக்கு வந்து இந்த மாதிரி ஊசி மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஷீட்டை வந்து உருட்டி இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன செய்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்டிக்கோட லாஸ்ட்டில் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ செகண்டாக ரெடி பண்ண ஸ்டிக் எடுத்து இது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான இன்ஜெக்ஷன் வந்து கிடச்சிருச்சுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணாடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு திக் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ணாடியோட அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேங்க. வரைஞ்சி வந்து நான் அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே நான் பண்ணலை. இது வந்து ஒரு ரொம்ப திக்கான ஷீட்டுங்க. இது வந்து பேப்பர் கிடையாது. பேப்பரில் ரெடி பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி திக் ஷீட்டில் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு விளையாடலாங்க. பொருள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய நாளைக்கு வச்சு விளையாடலாம் சரிங்களா. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் உள்ள ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படி கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. கண்ணாடி பாருங்க ரெடி ஆயிடுச்சு நீட்டாக. எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து பிளாக் கலர் மார்க்கர் வச்சு இதுக்கு ஃபுல்லாக ஸ்கெச் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க, கண்ணாடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா மெடிக்கலில், அந்த கவர் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இது வந்து காட்டன் சுற்றி வந்துச்சுல அந்த பேப்பர் தான் இது சரிங்களா. காட்டன் நம்ம வாங்குறப்ப இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க, அதை நான் அந்த பேப்பர் நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இப்போ இந்த நான் இப்போ எப்படி கம் போடுறேன்னா அது மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் மடக்கி ஒட்டிக்கோங்க கார்னரை சரிங்களா. கீழே நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் மடக்கி ஒட்டிக்கோங்க. மடக்கி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ரண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைனாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வெட்டி விட்டிங்கன்னா அந்த ஒரிஜினலாக வந்து அந்த மெடிக்கல் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த மெடிக்கலோட என்ன சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் இருக்கும் சரிங்களா, அதில் வந்து இப்போ நம்ம சேனலில் பண்ணுறதுனால நம்ம சேனலோட நேம் வந்து நான் கொடுத்துறேன் சரிங்களா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் வந்து எத்தனை விலைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ப்ளூ கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு மார்னிங் லஞ்ச் அப்புறம் நைட்டுன்னு சொல்லிட்டு சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், எழுதி வச்சுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரிஜினலாக வந்து மெடிக்கலில் வந்து டேப்லெட் கொடுத்துருவாங்க இல்லையா அந்த கவர் மாதிரியே கிடைக்கும். இது நான் ஆல்ரெடி ரெண்டு பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா. இப்போ சூப்பராக கவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கவருக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு டேப்லெட் வேணும் இல்லைங்களா, அதனால் நான் டேப்லெட் செய்ய போகிறேன். இது வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டுறப்ப நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தாங்க. இது வந்து எனக்கு சில்வர் கலரில் கிடச்சது, இது சில்வர் கலர்லேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு அதோடய கார்னர்லாம் கேர்வ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. இது அப்படியே மாத்திரட்ட மாதிரியே கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு திக் ஷீட்டில் வந்து நான் வந்து டியூப் டேப்லெட் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன், அதனால் வந்து டியூப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த திக் ஷீட்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டியூப் டேப்லெட் வந்து கிடைக்கும், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம விளையாட தானே போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சாவே நல்லதாக இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி டியூப் டேப்லெட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு சைடு கலர் கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி நேச்சுரலாக இருக்கும், அதனால் வந்து ஒரு பாதிக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நான் ஒரு 8 மாத்திரை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் அப்படியே கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சொல்லிவிட்டு நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கலர்ஸ் வந்து பிங்க் கலர் அந்த கலர்ஸ் வந்து சேம் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க சரிங்களா. மாற்றி மாற்றி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ரியலான டேப்லெட் மாதிரி ரெடியாக வந்துருச்சு. அடுத்தது இன்னொரு டேப்லெட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான ஸ்டிப் எடுத்து கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா வந்து தெர்மாகோல் பால்ங்க. தெர்மாகோல் பால் வந்து ப்ளூ கலரில் என்கிட்ட இருந்தது, அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான டேப்லெட் வந்து ரெடியாகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க டேப்லெட்டு சரிங்களா. மொத்தம் வந்து 4 டேப்லெட் வந்து பண்ணியிருக்கோம். கலர்ஸில் 2 பண்ணியிருக்காங்க, ஒயிட்டில் வந்து 2 டேப்லெட், மொத்தம் 4 டேப்லெட் பண்ணியாச்சுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பழைய பான்ஸ் டப்பாங்க, இதை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மேலே வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து சிசர் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு டேப் போட்டு இதை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த பேப்பர் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணி விட்டுட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக வந்து இதை வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்துலேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கீழே மடக்கி விட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நீங்கள் ஒட்டணும். அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நீளமான அதே ப்ளூ கலரில் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பாக்ஸோட கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான காட்டன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. இதில் வந்து காட்டன் சொல்லிட்டுன்னு மார்க்கரில் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு காட்டன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சுட்டிங்கன்னா சூப்பரான காட்டன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க. இது பாருங்கள், சூப்பரான காட்டன் பாக்ஸ் கிடச்சிருச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து சிசர் பண்ண போகிறோங்க. சிசர் தாங்க ரொம்ப முக்கியம். இதுவுமே வந்து நான் அந்த சில்வர் ஷீட்டில் வந்து சிசரோட அவுட்லைன் வந்து ஃபுல்லாக நான் வரைஞ்சிக்கிட்டேன். சிடி மார்க்கர் பண்ணியிருந்தீங்களா, அதை வச்சு நான் வரைஞ்சிக்கிட்டேங்க. நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா வரும், பார்த்து அதேமாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஃபுல்லாக அதோட அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்ட்ரலில் உள்ள ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு நான் சின்ன சிசர் யூஸ் பண்ணி அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கு. இது இந்த மாதிரி கிராஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த சிசர் வச்சு நீங்கள் இந்த லைட்டை வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் பிக்கு தாங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன குச்சி இருந்தால் கூட போதும், அதை எடுத்து இந்த மாதிரி இது நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு இந்த குச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தெரியணும், முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடும் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா தெர்மாக்கோல் பால் வச்சு தான் ஒட்ட போகிறோம். அந்த ஸ்டிக் மேலே நான் கம் அப்ளை பண்ணிவிட்டேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து ஒரு தெர்மாக்கோல் பால் வச்சு விட்றேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து அதே மாதிரி நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தெர்மாக்கோல் பால் வச்சு விட்டுறாங்க. அவ்வளோ. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரிஜினலான சிசர் மாதிரி ரெடியாகி வந்துருச்சுங்க அந்த சில்வர் அட்டையில் பண்ணதுனால. இப்போ நான் வந்து ஒரிஜினல் சிசரையும் நாம் ரெடி பண்ண சிசரையும் ஒன்றா வச்சு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க, நமக்கு பார்க்க ரியலாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோமீட்டர் தாங்க செய்ய போகிறோம். தெர்மோமீட்டரையும் இந்த மாதிரி வந்து அவுட்லைன் வந்து ஃபுல்லாக அந்த சில்வர் அட்டையில் நான் வெட்டி எடுத்துக்கிறாங்க. நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிடி மார்க்கர் பென் வச்சுட்டு சென்ட்ரில் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரெண்டு கலர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே ரெட் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து நம்ம மெஷர்மெண்ட், அதாவது நம்ம அந்த டெம்பரேச்சர் தெரியலைங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஸ்கேலில் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பெரிய லைனை அப்புறம் இடையில குட்டி குட்டி நாலு லைன் இந்த மாதிரி போட்டுட்டு 10லேருந்து நான் 100 வரைக்கும் போட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க, இது டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா பேண்டேஜ் தாங்க செய்ய போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது புண் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னா பேண்டேஜ் விட்டுவாங்க இல்லைங்களா, அந்த பேண்டேஜ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீளமான ஸ்டெப் எடுத்துகிட்டு டேப்லெட்டுக்கெல்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கார்னர் வந்து வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு அதோடய கார்னர் வந்து நான் எப்படி இப்போ கலர் பண்ணுறோம் அந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பேண்டேஜ் மாதிரி தெரியும், விளையாடுறதுக்கு தானே, அதனால் இந்த மாதிரி நான் வந்து திக் ஷீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட அட்மிட் கார்டு ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதே அளவுக்கு தேவையான கலர் பேப்பர் எடுத்து அதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேங்க. அதுக்கப்புறம் வந்து A4 சைஸ் ஷீட்டு தாங்க எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க, பாதி A4 சைஸ் ஷீட்டு, அது வந்து நாளாக மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அப்புறம் நாளாக மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சு பார்த்துக்கிறேன் நான், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் என்ன செய்கிறேன்னா நாலு ஓரத்தையும் வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா, கட் பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து நாலு ஷீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு 4 ஷீட் கிடைக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த அட்டையில் வந்து நான் வச்சு இதை வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருந்ததுங்க, அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த அட்டையில் வந்து நம்ம ரெடி பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கிளிப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. அட்மிஷன் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ வந்து டீட்டெயில்ஸ் எழுதிக்க போகிறேன். நேம் எழுதுகிறேன், பேஷண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அட்ரெஸ்ஸு, அட்ரெஸ்க்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர். சரிங்களா, கீழே வந்து ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கும். இப்போ நம்ம நம்மளுடைய சேனலில் செய்கிறதுனால மை டு டிஸ் கிராஃப்ட்னு போடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை பார்க்குறவங்க. பாருங்கள், சூப்பராக பேஷண்ட் அட்மிட் கார்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சானிடைசர் செய்ய போகிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி நீளமான ஒரு திக் ஷீட் எடுத்துக்கிட்டு வளைச்சி விட்டுட்டு அதை வந்து செலோடேப் போட்டு தாங்க ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதோடைய அடிபாகத்தையும் மேல் பாகத்தையும் நம்ம வந்து ஒட்டி எடுக்கணும். அதுக்கும் இந்த மாதிரி திக் ஷீட் எடுத்துகிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு என்னை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு ரவுண்ட் கிடைக்குங்க. இதை என்ன செய்ய போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண அந்த சிலிண்டர் மாதிரி ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும் ஒட்டி எடுத்துடுறேன். இப்போ இதில் வந்து சானிடைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா,
சானிடைசர் பாக்ஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா ஒன்று என்கிட்ட இருந்தது, அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இப்போ டேரெக்டாக ஒட்டி பார்த்தா ஒட்டலை, அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் பால் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த ஸ்ட்ராவை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் தெர்மாக்கோல் பாலை வந்து அந்த கம்மில் வச்சு ஒட்டுறப்ப நீட்டாக ஒட்டிச்சுங்க. அதனால் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் சானிடைசர் பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்மளுடைய டாக்டர் செட்லேயும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம இது செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து நம்ம துணிக்காய போடுற கிளிப்புன்னு எடுத்துருக்குறேன். அதே அதுக்கப்புறம் பேண்டேஜ் செய்கிறதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெண்டு திக் ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஷீட்டில் கார்னர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துட்டு கீழே பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஓட்டுன்னு போட்டிருக்கேன், அது என்னென்னா ஆக்சிஜன் லெவல். அதுக்கடுத்து பிஆர்பிபிஎம்னு போட்டிருக்கேன், அது வந்து பல்ஸ் சரிங்களா, பல்ஸ் பல்ஸோட மெஷர்மெண்ட். அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு ஷீட் என்கிட்ட இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த துணி காயப்போட கிளிப்பில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேல் பாகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதான், இன்னொரு இருக்கிற அட்டையை வந்து கீழே இருக்கிற பகுதியில் வந்து அதை கொடுத்துட்டு இன்னொரு அட்டை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் ரியலிஸ்டிக்கான பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், பல்ஸ் ஆக்சிமீட்டர் சூப்பராக இருக்காகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயின்மெண்ட்டு தாங்க செய்ய போகிறோம். ஆயின்மெண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமான ப்ளூ கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு அது கார்னர் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் சிலிண்டர் மாதிரி. அப்புறம் அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம் கொடுத்துட்டு கீழே மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். இந்த சென்டர்லேயும் மேலேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அமுங்கி போயிடும், அப்போ சரியாக தெரியாதுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு இப்போ மூடி செய்ய போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நீளமான ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை சுற்றி அளந்து பார்த்துக்கிறேன். அளந்துட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. அளந்துட்டு அப்புறம் கம் போட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டியதாங்க. அப்படியே இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி அப்படியே ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா அது கிடச்சிரும். இப்போ இந்த கேப்பில் வந்து மேலுள்ள இடத்த நம்ம மூடி எடுக்கணுங்க. அதனால் வந்து இன்னொரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டிட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. இப்போ உடனே வெட்டினீங்கன்னா சரியாக வராதுங்க, அதனால் கொஞ்சம் காய விட்டுருங்க. இப்போ இந்த கீழே உள்ள இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆயின்மெண்ட்னு எழுதிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. இதில் பாருங்கள் ஆயின்மெண்ட்னு எழுதியிருக்கேன். கீழே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது காஞ்சிருச்சு, இந்த கேப் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மூடி வந்து இதில் மூடிட்டு ரெண்டு ஆயின்மெண்ட் க்ரீம் வந்து இப்போ நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிக்மோ மேனோமீட்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நமக்கு வந்து பிபி செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரு, பிளாக் கலர் ஷீட்டு, ரெண்டு நீளமான பிளாக் கலர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கிறேன். காட்டனு ஒரு பலூன் எடுத்திருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் ஷீட்டில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நீளமான ரெண்டு ஸ்ட்ரிப்பை என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி நான் இப்போ எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க சரிங்களா. ஒட்டிட்டு இதில் வந்து ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப்பில் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கணும் ஒரு பெரிய ரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு குட்டி ரவுண்டு ஒன்று ஒட்டியிருக்கிறேன். இப்போ கம் எக்ஸசைஸ் பண்ணதுனால அதுலேருந்து எடுத்து அந்த ஸ்டிப்லேயும் ஒட்டியிருக்கேங்க நான். இப்போ பாருங்கள் ஸ்டெத்தோஸ்கோப்க்கு ரெடி பண்ண மாதிரி நம்ம இதில் ஒட்டிட்டோம். அடுத்தது நம்ம கொஞ்சம் காட்டன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த காட்டனை வந்து என்ன செய்யணும்னா இந்த பலூன்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணுங்க. ஆனால் உண்மைக்குமே ரொம்ப சிரமமாக இருந்தது, உள்ளே இன்சர்ட் பண்ணவே முடியல, ரொம்ப சிரமப்பட்டதை உள்ள இன்சர்ட் பண்ணால். கொஞ்சம் பெரிய பலூனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும், ரொம்ப சின்ன பலூன் தான் என்கிட்ட இருந்தது. இப்போ இந்த காட்டன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோடய கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சுட்டு இன்னொரு பிளாக் கலர் ஸ்டிப் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து அந்த மேலே இருக்கிற பாகம் என்னென்னா அதை கையில் வந்து நமக்கு கட்டி விடுவாங்கல்ல, கையில் வந்து நமக்கு கட்டி விட்டுட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணாங்கன்னா உள்ளே வந்து ஏர் இதாகும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் வந்து ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பலூனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த தெர்மா ஸ்டெத்தோஸ்கோப்பில் நம்ம பண்ணோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் வந்து நம்ம இதை வச்சு விளையாடணும் சரிங்களா. பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட அந்த பாக்ஸில் வந்து நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெத்தோஸ்கோப்பில் எடுத்து உள்ளே வச்சுட்டேன், டாக்டர் செட் பாக்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி எடுத்து வைக்கிறேங்க.
கண்ணாடி எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். நான் இப்போ என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து சூப்பராக உள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்குறேங்க. பாருங்கள் பாக்ஸ் வந்து எவ்வளோ ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும் சொல்லிட்டுனேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னென்னா வந்து நான் வந்து மாஸ்க் செய்கிறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேங்க. ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ மாஸ்க் செய்யலையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியல, இதுவே டைம் ஆகிடுச்சுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது வீட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் எல்லாமே நம்ம நிறைய வீட்டில் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படி தானேங்களா, அதனால் அந்த மாதிரி மாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து ஒன்று எடுத்து கூட நீங்கள் வந்து பாக்ஸில் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் செஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்று ஒன்றா என்னோடய பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். சிசர் பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. டேப்லெட் கட் பண்ணுற மாதிரி காட்டுறேங்க. கண்டிப்பாக அந்த செட்டு வச்சு விளையாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு. நம்மக்கிட்ட வந்து பொம்மை இல்லை, பொம்மை வாங்க போகிறோம் சரிங்களா. பொம்மை வாங்கிட்டு பாபி டால் வாங்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த செட்டு வந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த கவர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிட்டே வருதுங்க. நம்ம பாக்ஸில் பாருங்கள் எம்டியாக இருந்தது. இப்போ நம்ம பண்ணது எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். பர்ஃபெக்டாக ஒரு டாக்டர் பாக்ஸ் ஒரு டாக்டரோட அந்த கிட்டில் வந்து உள்ளே என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குங்க. எக்ஸப்ட் மாஸ்க் மட்டும்தான் சரிங்களா. மாஸ்க் வந்து நான் மறந்துட்டேன், அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சூப்பராக ரெடியாக வந்திருக்குங்க. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால தான் இந்த டாக்டர் செட்டு நான் ரெடி பண்ணேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டாக்டர் செட்டு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். என்னோடய மெயில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ் ஃபோட்டோஸை வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கிராஃப்ட் ஐட்டம் நான் ரெடி பண்ணி போடுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.